சென்னை தியாகராய நகரில் உள்ள வீடு ஒன்றில் 700 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நித்யானந்தம் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் நித்யானந்தம், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது, அது தொடர்பான விவரங்கள்? இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ராமன் என்பவருடைய வீட்டில் 700 விநாயகர் வைத்திருக்கிறார்கள். வழக்கமாக ஒரு விநாயகர் வைத்து வழிபடுவார்கள். மண் விநாயகரை வாங்கி வந்து வீட்டில் வழிபட்டு விட்டு 3 நாட்கள் கழித்து கடலிலோ குளத்திலோ போடுவார்கள். ஆனால் இவர் 700 விநாயகர், சிறியது முதல் பெரியவர் வரை ஒரு விநாயகரை வைத்து வழிபட்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மக்கள் வெகு சிறப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வரக்கூடிய அந்த நேரடி காட்சி நான் பார்க்கக்கூடியதை பார்க்கலாம். ஒரு வீட்டில் 700 விநாயகரை வைத்து ஒட்டுமொத்தமாக வழிபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சிறியது முதல் பெரியது வரை அதேபோன்று வெள்ளி, தங்கம், வெண்கலம் உள்ளிட்ட பல்வேறு உலோகங்களான அந்த விநாயகர்களையும் வைத்து வழிபடுகிறார்கள். கண்ணாடி உள்ளிட்டவர்களான வடிவமைக்கப்பட்ட விநாயகர்கள், அதேபோன்று படுத்திருக்கக்கூடிய விநாயகர், குட்டிகரணம் அடிக்கக்கூடிய விநாயகர், அதேபோன்று ஓடி வரக்கூடிய விநாயகர் என பல விநாயகரே பல வடிவங்களில் இருக்கக்கூடிய விநாயகர்கள் எல்லாம், இலையில் இருக்கக்கூடிய விநாயகர், அதேபோன்று குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய விநாயகர், ஊஞ்சல் ஆடக்கூடிய விநாயகர், படிக்கக்கூடிய விநாயகர் என விநாயகர்களே பல வகையில் இருக்கக்கூடிய விநாயகர்களை வைத்து வழிபடக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். அவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக விநாயகருக்கு தேவையான அனைத்து பழங்கள் உள்ளிட்டவைகளை வைத்து அந்த நேரடியாக அவர்கள் வழிபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளே தற்போது நாம் நேரலையில் பார்த்து வரக்கூடிய அந்த காட்சிகள். குடும்பமாக இவர்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொருவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில், மத நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த விழாக்கள் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் 700 விநாயகரை ஒரே இடத்தில் வைத்து இந்த விநாயகர் சதுர்த்தியை இவர்கள் கொண்டாடுவது என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இந்த பகுதி மக்களால் பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இன்றைய தினத்தில் விநாயகரை வழிபடும் பொழுது தங்கள் வேண்டியது நடைபெறும் என்பது அவர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒன்றாக வைத்து இன்றைய தினத்தில் இந்த வழிபாடை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விநாயகரை வழிபடுவதன் காரணமாக இன்று அவர்கள் வேண்டியது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் நல்லது நடைபெறும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. நாம் பேசலாம், அவர்களிடம் கேட்கலாம். நீங்க எத்தனை ஆண்டு காலமாக இந்த விநாயகரை சேமிச்சு வச்சு இந்த மாதிரி வழிபட்டு? ஒரு 24 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது விநாயகர் பெருமார் தான் எல்லாருக்கும் தெரியும், முழு முதற் கடவுள். அவர் தான் அப்பா அம்மாவை தான், தாய் தந்தையர் தான் உலகத்துக்கு இது அப்படின்னு அவர் எடுத்துக்காட்டியவர். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் வந்து விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது விநாயகர் ஒரு வீட்டில் இருந்து நம்ம அவரை வழிபட்டோம்னா எல்லா விக்னமும் போயிடும். அதனால் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி எத்தனை வகையான விநாயகர்கள் வைத்திருக்கீங்க? எதனால 700 விநாயகர் வீட்டில் வச்சு இன்றைய தினத்தில் வழிபடணும்னு உங்களுக்கு ஆசை? அதாவது எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்குது. அதான் பூஜைக்குங்கிறது இந்த களிமண் விநாயகர். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலில் இருக்கும், மாக்கல்ல இருக்குது, சைனா கிளேயில் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டில் இருக்குது, சில்வரில் இருக்குது, சாதாரண POP-லையும் இருக்குது. இன்னொரு தஞ்சாவூர் பொம்மை, தஞ்சாவூர் மெஷினில் ஒன்று இருக்குது, பிளேயர் இருக்குது எங்கள்கிட்ட. அப்புறம் தலையாட்டி பொம்மை இருக்குது. அனே குரோமியத்தில் இந்த வாட்டி புதுசாக வாங்கியிருக்கோம், குரோமியம் பிளேயர்னு. குரோமியம் பிள்ளையார் வந்து சாணத்திலேயே அவங்க பண்ணியிருக்காங்க, கோசாலையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அதுவும் எங்கள்கிட்ட இந்த வாட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 800 பிள்ளையார் இருக்குது. இன்று விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ வெகு சிறப்பாக நீங்கள் வழிபட்டுருக்கீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்றீங்க? அதாவது எங்களுக்கு ரொம்ப, நம்ம வீட்டில் வந்து எல்லா குழந்தைங்க பர்த்டே, பெரியவங்க பர்த்டே 80th, 70th, 60th எல்லாம் கொண்டாடுறோம். பட் பிள்ளையாருக்குன்னு உள்ள பர்த்டே வந்துன்னா தனி ஒரு எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான். எங்கள் பர்சனல் பர்த்டேயை விட ரொம்ப சிறப்பாக பிள்ளையார் தான் எனக்கு. அவரோட பர்த்டே நம்ம எல்லாரும் கொண்டாடணும் இல்லையா? நீங்கள் பாம்பேயில், நார்த்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக கொண்டாடுறாங்க. பெரிய லெவலில் வீட்டு லெவல்லையும் நம்ம நல்லா கொண்டாடணும் எனக்கு ஒரு ஆசை வந்து இதேமாரி பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் எங்கள் நம்ம கிட்ட பிள்ளையார் பார்க்க வருவாங்க. வரவங்க எல்லாருக்கும் பிள்ளையார் பிரசாதமாக பொறி பொட்டுகள் அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சாக்லேட்டும் கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு பிள்ளையார் கொடுப்போம் எல்லாருக்குமே. ஏன் கொடுக்குறோம்னா அவங்களுக்கு அதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பிள்ளையார் கொடுத்தோன்னே எங்கள் வீட்டில் இது நடந்தது சார், இந்த நல்லது நடந்தது சார், என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு சார், வேலை கிடச்சிது சார், குழந்தை பிறந்தது சார், இன்னும் சொல்கிறாங்க எல்லாருமே. இதை சில பேர் காரில் வச்சுருக்காங்க, இன்னும் அவங்க காரில் வச்சுருக்காங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க, விட்டுருக்காங்க. அதுமாரி அவங்கவுங்க இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் 2 பிள்ளையார் வச்சுருந்தோம், இப்போ எங்கள் வீட்டில் 10 பிள்ளையார் சேர்ந்துட்டு சார், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நாங்களும் இதேமாரி 400-500 பிள்ளையார் வச்சுருவோம் சார் அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு.
இன்று விநாயகர் சதுர்த்தி விழா அன்று உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா உணர்றீங்க? ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினந்தோறும் நீங்க செய்வீங்க, இன்று செய்வதில் என்ன சிறப்பு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளையாருக்குன்னு பண்ணும்போது ரொம்ப ஆத்மார்த்தமா பண்றோம். குழக்கட்டை, வடை, அப்பம் எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அவங்கள சிறப்பிக்கிறது நம்ம குடும்பத்தை நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவன் அருள் புரிவாரு, அவ்வளவுதான். வழக்கமா ஒரு விநாயகர் வைத்து வழிபடுவதற்கு வேலைகள் அதிகமா இருக்கும், பெண்கள் தான் அதிக அளவுல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்யக்கூடிய நிலைக்கு இந்த சமூகம் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது 700 விநாயகர் வைத்து அதற்கான வேலைகள் எல்லாம் செய்யும் பொழுது அது வேலை பழுவா இருக்குமா இல்ல ஒரு சுகமா இருக்குமா? சுகமாக இருக்கும், வேற பழுவா தெரியாது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடும் போது பிள்ளையாருக்குன்னு பண்ணும்போது ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா பண்றோம் இந்த இதை, அதனால எந்தவித சிரமமும் தெரியாது. பார்த்திருக்கலாம் இவர்களுடைய மனநிறைவு இப்படியாக இருக்கிறது. நான் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள், ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிறிய வகையிலிருந்து பெரிய வகை வரை ஒவ்வொரு வடிவிலும் இருக்கக்கூடிய விநாயகர்களை வைத்திருக்கிறார்கள். இன்று ஆள் உயர விநாயகர், 10 அடியிலிருந்து 15 அடி உயரத்திற்கான விநாயகர்கள் என சென்னையில் பல்வேறு இடங்களிலும் விநாயகர்கள் வைத்து வழிபட்டு வந்தாலும் ஒரே வீட்டில் 700 விநாயகர்கள் பல தரப்பிலும் இருந்தும், அதே போன்று பல வடிவங்களிலிருந்து, பல உலோகங்களிலிருந்து, மண்ணிலிருந்து மாட்டு சாணம் வரையில் இருக்கக்கூடிய அனைத்திலுமான விநாயகரும் இந்த பகுதியில் அவருடைய வீட்டில் வைத்து வழிபடுவது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இவ்வாறாக தான் இன்றைய தினம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மாட்டு சாணத்திலான விநாயகரும் இந்த வருடம் புதியதாக சந்தைக்கு வந்திருக்கிறது. அதையும் வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்திருக்கோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி வீடுகளில், அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய வீடுகளில் இருப்பவர்களையும் அழைத்து வந்து அவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். அதனுடைய நிழலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஒட்டுமொத்தமாக அந்த காட்சியினை காண்பித்திருக்கிறார். களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.